வெல்கம் டு ஹெல்த் கேர் இன்றைக்கி நம்ம காலையில் தூங்கி எழுந்ததுமே செய்யக்கூடாத ஐந்து விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இது பொதுவாகவே எல்லாருமே செய்யக்கூடியது தான் முடிஞ்ச அளவு குறைப்பதோ இல்லைனா தவிர்ப்பது நல்லது காலையில் எழுந்த உடனே கண்ணை திறக்கும் போதே மொபைல் ஃபோன் எங்கே இருக்குதுன்னு தேடுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி அதை தேடி முதல்ல அதை பார்க்கும்போது கவன சிதைவு மற்றும் மன அழுத்தம் அதிகமாக ஏற்படும் அப்புறம் கண்ணை திறக்கும் போதே அந்த மொபைல் ஆன் பண்ணும்போது அதில் இருக்க வெளிச்சம் வந்து கண்களை பாதிக்கும் என்ன தான் நீங்கள் நைட் மோடில் வச்சுருந்தாலுமே அதோடய ரேஸ் வந்து கண்களே பாதிக்கும் சொல்லி மருத்துவர்கள் கூறுறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்ததுமே மொபைல் ஃபோன் பார்ப்பதை தவிர்க்கணும் இன்னும் சில பேர் இருப்பாங்க தூங்கி எழுந்திருக்கும் போதே காஃபி இல்லை டீ இருந்தால் தான் நான் எழுந்திருப்பேன் அந்த மாதிரி வந்து பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்ததுமே தண்ணி அதாவது ஹைட்ரேட் ஆகுறதுக்கு கொடுத்தா ரொம்பவும் நல்லது இன்னும் சில பேர் இருப்பாங்க அலாரம் வச்சுட்டு படுப்பாங்க அந்த அலாரம் அடித்தாலுமே எழுந்திருக்கிறதுக்கு முடியாமல் இன்னும் கொஞ்சம் தூங்கணும்னு சொல்லி அந்த அலாரத்தை ஸ்னூஸ் வைப்பாங்க அந்த ஸ்னூஸும் பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்னூஸ் ஸ்னூஸுன்னு சொல்லி ஒரு மணிநேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து தேவையில்லாம மன அழுத்தம் மற்றும் அதிகமாக டயட்னஸ் ஆகும் நம்மளோட உறுப்புகள் பார்த்திங்கன்னா அதிலோட செயல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சுறுசுறுப்புன்றது குறைஞ்சி நம்ம அந்த நாள் முழுவதுமே டயர்டாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவோம் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அலாரம் அடிச்சிடுச்சின்னா வேகமாக எழுந்திருவாங்க அந்த மாதிரி எழுந்திருக்கவே கூடாது கொஞ்ச நேரம் படுத்திருந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் எழுந்திருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாருமே செய்யக்கூடியது தான் ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு யாராக இருந்தாலுமே காலையில் எழுந்ததுமே அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை அவசர அவசரமாக வேக வேகமாக செய்யும்போது மன அழுத்தம் மற்றும் ப்ரெஷர் அதிகமாகும் அதனால் என்ன ஆகும்னா உடல் உறுப்புகளுக்கு ப்ரெஷர் அதிகமாக அழுத்தம் மற்றும் இறுக்கம் வந்து ஏற்படும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிற வேலை வந்து நிதானமாகவும் பொறுமையாகவும் பண்ணும்போது ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாமல் உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்